ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் 3 பெட்ரூம் ஒரு புது வீடு ஒன்று பார்க்குறோம். இது எங்கே இருக்குன்னா காமராஜ் நகர் பக்கத்தில் ஆவடியில் வருது. இது அதோடய ஃப்ரண்ட் எலிவேஷன் நம்ம பார்த்துட்ருக்குறோம். சூப்பராக கட்டியிருக்காங்க, ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து வாங்கியிருக்காங்க, குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க, வாஸ்துப்படி கட்டியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஈஸ்ட் பேசிங்கில் அமைஞ்சிருக்குது. அதோடய ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரோடு வந்து ஒரு 20 அடி ரோட்டில் இருக்குது. டோட்டல் பில்டப் வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. லேண்ட் ஏரியா 840 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு வருது. இதில் காம்பவுண்ட் வால்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 அடிக்கு காம்பவுண்ட் வால் சுற்றி போட்டிருக்காங்க. உள்ளே என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கிறாங்க. நம்ம பெருசாக இருக்குது, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரூம்ஸு எல்லாமே இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங்கில் வந்து உங்களுக்கு பெரிய கேட் ஒன்று போட்டிருக்காங்க. ஈஸ்ட் பேசிங்கில் தான் இந்த ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. சுத்தம் டைல்ஸ் ஒர்க் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஹால் பார்த்துட்ருக்குறோம். ஹால் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லியே வந்து ஒரு 300லேருந்து ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட்டு அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஹால் போட்டிருக்காங்க. கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் வந்து ஈஸ்ட் பேசிங்கில் கரெக்டாக வாஸ்துப்படி கரெக்டாக போட்டிருக்காங்க. இந்த டியூப்ளெக்ஸுக்கு வந்து ஸ்டெப்ஸு போட்டிருக்காங்க, அது ஃபுல்லாமே கிரானைட்டில் போட்டிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்ஸுக்கு போட்டிருக்கிறாங்க. இது வாஷிங் மிஷினில் அதில் ஆப்ஷன்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி நான் வந்து அந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு அரவுண்டு ஒரு 6 மணிலேருந்து ஒரு 6:30 இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அது என்னால் அந்த டைம் கொஞ்சம் வெளிச்சமாக எடுக்க முடியல. கிச்சன் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு மற்ற செல்ஃபு லாஃப்ட் எல்லாமே போட்டிருக்காங்க. கிரானைட் கல்லில் தான் போட்டிருக்கிறாங்க. ஈஸ்ட் பேசிங்கில் அமைஞ்சிருக்குது. இது கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன். ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த இப்போ அதிகமாக போடுறவங்க எல்லோரும் ஓப்பன் கிச்சன் தான் விரும்புகிறாங்கிறதுனால அந்த ஸ்டைலில் போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலி அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது, இன்னும் ஃபினிஷிங் எதுவுமே ஆகலை. ஒயிட் வாஷாக இருக்கட்டும், சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் பிளம்பரிங் ஒர்க் எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த டைமில் போய் நான் எடுத்ததுனால கொஞ்சம் லைட்டிங் ஒர்க் இல்லாதனால இருட்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஒரு பெட்ரூம் பார்க்குறோம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 100லேருந்து ஒரு 120 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங் சைஸ் காட்டு போடுறதுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் இந்த பீரோ வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மேலே லாஃப்டும் இருக்குது. இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் வந்து டாய்லெட் இருக்குது, காமனில் கொடுத்துருக்குறாங்க. இன்கேஸ் பெரியவங்க யாரும் இருக்காங்க ஃபேமிலியில் அப்படின்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வயசில் உள்ளவங்க மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் இது போட்டிருக்குறாங்க. டாய்லெட்டும் நல்ல பெரிய டாய்லெட் தான், அப்ராக்சிமேட்லி ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட்டாக அது இருக்கும். பின்னாடி போகிறதுக்கு வந்து ஒரு கிரிம் மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்குறாங்க சேஃப்டி பர்பஸுக்கு. நல்ல ஹால்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஜன்னல் இருக்கிறனால நல்ல பெரிய ஜன்னலாக இருக்குது. ஸோ வென்டிலேஷன் நல்லா பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம போயிட்டுருக்குறோம். அந்த ஆக்சுவலி ஸ்டார் கேஸில் வந்து நம்ம அந்த மெட்டலில் அந்த இது கொடுப்பாங்க, ஸ்டீலில் வந்து இறங்குறதுக்கு சேஃப் கார்டு அந்த இது, அது இன்னும் பண்ணலை, நம்ம தான் பண்ணுவாங்க. அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 சைடுமே வந்து பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்லா ஸ்கொயர் ஃபீட்டு கொஞ்சம் பெரிய ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு 120-130 ஸ்கொயர் ஃபீட்டு அது இருக்கும். நல்லா பெரிய பெட்ரூமாக போட்டிருக்கிறாங்க. அதில் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. மேலே அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட்டு மற்ற என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வேணுமோ எல்லாமே கொடுத்து வச்சுருக்குறாங்க. கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேனு மற்றது எல்லாமே இதில் யூஸ் பண்ண வந்து பொருள் அந்த ஆக்சுவலி வந்து நம்ம அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் வந்து குவாலிட்டியான பொருள் தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒவ்வொன்றையும் காமிச்சாங்க. அது ஆக்சுவலி அந்த கெட்டினவங்க காமிச்சாங்க, இது எவ்வளோ காஸ்ட்லியாக தான் நான் வாங்கி போட்டிருக்கேன், இந்த மாதிரி இது வந்து ரேட்டு கம்மியாக எதுவும் பண்ணலை அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு தகுந்த அதோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த ஆக்சுவலி பில்டிங் ஃப்ரண்ட்டில் உள்ள
இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது, அதுவும் பெரிய பெட்ரூம். அடுத்து வந்து ஒரு பால்கனி மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம ஈவினிங் டைமில் நம்ம உட்காந்துக்கலாம், ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இது பண்ணிக்கலாம், இல்லைனா இல்லை ஊஞ்சல் ஆப்ஷன்ஸ் ஏதாவது போட்டனா கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூம் இன்னும் ரொம்ப பெரிய பெட்ரூம், இது வந்து அப்ராக்சிமேட்லாம் ஒரு 130-140 ஸ்கொயர் ஃபீட் அது இருக்கும். நல்ல பெரிய ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டிருக்கிறாங்க. இதில் நம்ம பீரோ வைக்கிறோம்னா வைக்கலாம், அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் ரெண்டுமே கொடுத்து வச்சுருக்குறாங்க. அடுத்து வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூமில் உள்ள டாய்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சி ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் அது இருக்கும், நல்லா பெருசாக போட்டிருக்கிறாங்க. அதில் யூஸ் பண்ண மெட்டீரியல் அந்த டைல்ஸுலாம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதோட ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட்லி அப்படின்னு கம்பேர்தான் அதர் டைல்ஸை விட இதோட குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இந்த ரெண்டு பெட்ரூமும் நம்ம பார்த்துட்டு வெளியே வந்தோன்னா அடுத்து ஒரு மெட்டல் கேட் கொடுத்து மேலே மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஆப்ஷன்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதில் வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர் மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் டைமில் வந்து அழகாக வந்து ஒரு டீ குடிக்கிற டைமில் ஒரு அதில் உட்காந்து குடிக்கலாம். ஸோ அந்த ஒரு பார்க்க ஒரு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸு நம்ம மொட்டை மாடிக்கு போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ குடிக்கிறக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஜன்னல் அந்த ஆக்சுவலி பழைய காலத்து மாடலில் ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த அதுவும் ரொம்ப அமைப்பு நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம மொட்டை மாடியில் இருக்கோம். அந்த மொட்டை மாடியில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ் வந்து ஒரு மாதிரி கூலிங் டைல்ஸ்னாங்க. அது வந்து ஆக்சுவலி கலரிங் அதோட ரேட்டும் ஜாஸ்தின்னாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது அப்படின்னா நம்ம ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் வந்து ஒரு சாப்பாடு கிப்பாடு ஏதாவது பண்ணுறோன்னா அதில் வச்சு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனுக்கு அதை போட்டிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைல்ஸ் வந்து பெரிய குவாலிட்டியான டைல்ஸு, வெயிலெலாம் அதிகமாக கீழே வராத மாதிரி ஒரு ப்ரொடக்ட் பண்ணுறது. இந்த இது ஆப்ஷன் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு கூடாரம் மாதிரி பார்க்குறோம் பார்த்தீங்களா, இது வந்து ஊஞ்சலுக்குன்னு போட்டிருக்காங்க. ஒரு 3 ஊக்கு போட்டுக்கு நம்ம தொங்க விடலாம், இல்லைனா சிங்கிள் ஊக்குனாலும் தொங்க விடலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் போட்டிருக்காங்க. ஒரு ஈவினிங் டைமில் நம்ம வந்து இங்கே நம்ம ஹாயாக நம்ம ஃப்ரீயாக உட்காந்துட்டு நம்ம ஒரு காற்று வாங்கலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸோ டீயோ சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ஃபேமிலியோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு நான் இந்த மாதிரி பில்டர் பார்த்ததில் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணதில்லை. ஸோ அவங்க வந்து ஒவ்வொன்றும் ரசித்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி வந்தோன்னா நல்லா இருக்கணும், ஸோ அவங்க கொஞ்சம் ரசித்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பிளேஸில் என்னென்ன வைக்கணுங்கிறத பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ சுற்றி அவங்க அந்த இட அந்த வீட்டை சுற்றி வீடுகள் எப்படி இருக்குது, அமைப்புகள் என்ன மாதிரி இருக்குது, அதை எல்லாமே பார்க்குறோம். ஸோ இது வந்து மெயின் ரோட்லேருந்து பக்கத்தில் தான் இருக்குது, காமராஜ் நகர் பக்கத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு 500 மீட்டருக்குள்ளே வந்து எல்லா கடைகளும் இருக்கும். அதுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட், கிரே சூப்பர் மார்க்கெட்டு, மற்ற என்னென்ன பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். இதுவும் பஸ் ஸ்டாண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவடி பஸ் ஸ்டாண்டு ஒரு 1.5-2 கிலோமீட்டரில் வரும். அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. அடுத்து வந்து டைடல் பார்க்கெலாம் ஒரு 5 கிலோமீட்டரில் நம்ம பட்டாபுரம் டைடல் பார்க் வந்துடும். ஸோ எல்லாமே அடுத்து சேக்காடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1-1.5 கிலோமீட்டரில் சேக்காடு வந்துடும். ஸோ எல்லாமே நியர்பை லொக்கேஷனில் தான் எல்லா இடமும் இருக்குது, நல்ல சென்டர் ஆஃப் த பிளேஸில் இருக்குது. யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னு காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பேன். இது லேண்டும் அப்ரூவ்டு, பில்டிங்கும் அப்ரூவ்டு. இதோட ரேட் வந்து எவ்வளோன்னா 78 lakhs சொல்லி லைட்டாக நெகோஷியல் பண்ணி தராங்க. இன்கேஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு சைட் விசிட் ரெடி பண்ணி தரேன். நம்ம பார்த்துட்டு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. யாருக்கா தேவைப்பட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பேன். நல்ல ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி, எல்லா ஆக்சஸும் நியர்பையில் இருக்கிறனால நம்ம தைரியமாக வாங்கலாம். ப்ளஸ் வந்து வாஸ்துவும் கரெக்டாக இருக்குது. அடுத்து சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க, லேண்டும் அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்டு. இந்த மாதிரி போனால் உங்களுக்கு லோன்லாம் உங்களுக்கு நல்ல ஈஸியாக கிடைக்கும். குறைஞ்சது ஒரு 80% லோன் வாங்கலாம். அந்த ஏன்னா உங்களுக்கு லேண்டும் அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்னால அந்த கண்டிப்பாக உங்களோட சேலரி பேஸ் பண்ணி கண்டிப்பாக வாங்க முடியும். யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னு காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் உங்களோட இடமோ வீடோ சேல் பண்ணணும் வாங்கணும் எதுனாலும் என்னோட காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்னால் பண்ணி கொடுக்க முடியும். மறுபடியும் ஒரு டைம் நம்ம வந்து அது உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ வியூவர்ஸ், பை.